அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் அருளாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் பாதுகாப்பும் துணையும் உங்களோடு கூட என்றும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, மூக்கு இருந்தா சளி பிடிக்கத்தான் செய்யும், நகம் இருந்தா நகைச்சுத்தி வரத்தான் செய்யும் சொல்லுவாங்க. துன்பம் இல்லாத உயிர்களை இந்த உலகத்திலும் காணவே முடியாது. கடவுள் எவ்வாறு நீக்கமற நிறைந்திருக்கிறாரோ அதே போல துன்பங்களும் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது. துன்புறாத உயிர்களே கிடையாது. அன்றாட வாழ்வையும் அன்றாட தேவைகளையும் சந்திப்பதற்காக ஒவ்வொரு உயிரும் போராட வேண்டித்தான் இருக்கும். அதிகாலையிலே எழுந்து போராடி உணவுக்காக அலைகிற பறவைகள் தான் தங்களுடைய உணவை தேடிக்கொள்கிறது. போராடாத மனிதன் வாழ முடியாது. பல லட்சம் ஆண்டுகள் கடந்து கூட இந்த உலகத்திலே உயிர்கள் வாழ்கிறது என்றால் அத்தனை உயிர்களும் போராடி துன்பங்களின் மத்தியிலே தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த உயிரினங்கள் இன்று வரைக்கும் நீடித்திருக்கிறது. கடவுள் துன்பமான நேரங்களில் தான் நினைக்கப்படுகிறார். அந்த சமயத்தில் தான் மனிதன் தன்னுடைய இயலாமை உணர்கிறான், சக மனிதருடைய தேவையை உணர்கிறான், சக மனிதருடைய உதவி பயனற்று போனால் அதை விட வலிமை வாய்ந்த ஒரு உதவியை தேடுகிறார். அதைத்தான் இறை சக்தி கடவுள் என்று நம்புகிறார். அந்த சமயத்தோடு கடவுளை தேடி ஓடுவார்கள். இன்று எல்லா வீடுகளிலும் குடும்ப சபம் அற்றுப்போயிருக்கிறது. இன்னும் பாரம்பரியமான குடும்பங்களிலே, பெரியோர்கள் இருக்கிற குடும்பங்களிலே இன்னும் மாலை நேர குடும்ப ஜபம் கொண்டாடப்படுகிறது. அந்த ஜபத்தினால்தான் அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போகாமல், நசிந்து போகாமல், நலிவடைந்து போகாமல், செழிப்போடு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெரும்பாலான குடும்பங்களிலே குடும்பம் ஜபம் செய்வதில்லை. டியூஷன், ஹோம்ஒர்க், லேட்டு, ஓவர் டைம், வீட்டு வேலைகள், ஆபீஸ் வேலைகள், குடும்ப பிரச்சனைகள், இவற்றின் மத்தியிலே குடும்பம் ஜபம் அற்றுப்போயிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, எத்தனை கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தால், வேண்டாவிருப்பாக உழைக்க வேண்டும் என்பதற்காக, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்கிற காரணத்திற்காக தங்களை தகவமைத்துக் கொண்டு மற்றவர்களுக்காக சிரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, குடும்பம் ஜபம் செய்கிற குடும்பங்களுக்கும், குடும்பம் ஜபம் செய்யாமல் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருக்கிற, செல்போனில் மூழ்கி கிடக்கிற, டிவியில் மூழ்கி கிடக்கிற, வேலைகளில் மூழ்கி கிடக்கிற குடும்பங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுள் பக்தியுடைய குடும்பம் ஜபம் செய்கிற அந்த குடும்பங்களை பார்த்தோம் என்றால், அந்த குடும்பத்திலே எதுவும் இல்லாவிட்டாலும் கூட எல்லாம் இருந்தது போன்ற ஒரு மனநிறைவு இருக்கும். ஆனால் குடும்பம் ஜபம் செய்யாத, கோயிலுக்கு போகாத, கேட்டகிசம் போகாத குழந்தைகள் உள்ள குடும்பங்கள், டிவி சீரியல், டியூஷன், டியூஷன் என்று பரபரத்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களிலே அவர்கள் தேடி சேர்த்து வைத்த சொத்தும் வசதிகளும் ஆடம்பரமும் நிறைய இருக்கும். ஆனால் பரபரப்பு இருக்கும், ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது. எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அது தங்களை விட்டு ஓடிக்கொண்டே பறந்து போய்கொண்டே இருக்கும். அதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு இருக்கும். அதனால்தான் கடவுள் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளையும் அவருக்கு பிரியமானதையும் முதல்ல தேடுங்கள், மற்றது அனைத்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆடம்பரமாக கௌரவமாக வாழ்வதுதான் அத்தியாவசிய தேவையாக தெரிகிறது. பல குடும்பங்கள் தேவையில்லை, தேவையானது மட்டும் இருந்தா போதும், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி நம்ம ஆடம்பரமா வாழ்வதுதான் துன்பம். போதுமென்ற மனதோடு இருக்கிற வசதிகளை கொண்டு வாழ்வது மிகப்பெரிய சொத்து. ஆடம்பரம் என்பது வலிய நாம் பெற்றுக்கொண்ட வறுமை. பொதுவா சொல்லுவாங்க, தேவையில்லாதது வாங்குறவங்க நாளைக்கு எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடிய சூழல் வரும், எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு வரட்டு கௌரவம் வந்துவிடும், எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு நிலை வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே,
துன்பங்களை களைவதற்காக செல்போனையும் டிவியையும் தேடி ஓடுகிற மனநிலைகள் தான் அதிகம். துன்பங்களை சந்திக்க பயப்படுகிறவர்கள், பிரச்சனைகளை சந்திக்க பயப்படுகிறவர்கள், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக யதார்த்தமான உலகத்தை சந்திக்க பயப்படுகிற மனிதர்கள் தான் அதிக நேரம் செல்போனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் தூங்கலாம், கண் விழிச்சா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அவ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு பிரச்சனை மறந்து வாழலாம் என்று நினைக்கிற மனநிலைகள் தான் அதிகம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவா சொல்லுவாங்க, பயம் நம்மை துரத்தும், அதை பார்த்து ஓடுவோம், எல்லாவற்றையும் கண்டு பயப்படுவோம். இவர் அஞ்சாத பொருள் இல்லை என்று சொன்னது போல எல்லாவற்றுக்கும் பயப்படுவோம். அந்த பயத்தை போக்குறதுக்கு என்னன்னா, பயத்தை நோக்கி தைரியமா ஓடணும்னா பயம் ஓடி போயிடும், மறைஞ்சிடும் பண்ணுவாங்க. அதைத்தான் தாவீது செய்தார். கோலியாத்தை பார்த்து எல்லா இஸ்ராயல் மக்களும் பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க, படை வீரர்களால நடுங்கினாங்க. ஆனா தாவீது மட்டும்தான் சின்ன பையன், அங்க பிரதர்ஸுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்தோடனே ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க, என்ன விஷயம்னு கேட்கிறார். கோலியாத்தை பத்தி சொல்கிறார், இவனெல்லாம் பெரிய பிஸ்கத்து, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி போகிறார். ஒரே ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு கவனையும் எடுத்துக்கொண்டு போகிறார். தாவீதை பார்த்து கேவலமா திட்டுறான் அவன். ஆனா கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த கடவுளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பற்றி அவன் கோலியாத்துக்கு சொல்கிறான். அந்த கல்லை எடுத்து அந்த கவனிலை வைத்து சுழற்றி அடிக்கிறான். அன்புக்கினியவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு எந்த ஒரு துணிவான முயற்சி செய்தோம் என்றால் கடவுளுடைய படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்கு துணையாக இருக்கும். அதுதான் உண்மை. அதுதான் தாவீது ஒரு கூழாங்கல் எடுக்கிறாரு, கவலை வச்சு சுத்தி அடிக்கிறாரு. கடவுளுடைய அருள் அந்த கூழாங்கல்ல இருந்துச்சு, இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை அந்த கூழாங்கல்ல இருந்துச்சு. அந்த கல் என்ன செஞ்சது, அந்த கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டிலே பட்டு ஒரே அடிதான், ஒன்று உள்ள போயிடுச்சு, அவ்வளவுதான், அதோடு விழுந்தான். கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த கூழாங்கல்லை எடுத்து எரிகிறான். அதன் பிறகு கடவுளுடைய அருள் அந்த கூழாங்கல்லை அவனை எந்த இடத்துல அடித்தால் சாகுவான், இறப்பான் என்று தெரிந்து அந்த இடத்துல போய் அந்த கல் பதிகிறது. பிரபஞ்சம் கடவுளுக்காக கீழ்ப்படைந்து அந்த கல் அவனுடைய நெற்றியை மன்ற ஓட்ட உடைத்து கொண்டு போகிறது, அவன் இறந்து போகிறான். பயம் நம்மை துரத்தும் பொழுது அதை நோக்கி ஓடுவோம். கோலியாத்தை நோக்கி தாவீது ஓடினான், ஓடி கல் எடுத்து அடிச்சாரு, செத்து போனாங்க. பயம் எப்ப சாகுனா, அதை நோக்கி நாம ஓடும் பொழுதுதான் அது பயந்து ஓடும். அதுக்கு பயம், பயத்துக்கே பயத்தை காட்டுகிற ஒரு ஆற்றல் மனிதனுடைய தன்னம்பிக்கைக்கும் துணிவுக்கும் உண்டு. அன்பிக்கினவர்களே, கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த கஷ்டம் இருக்குது, அந்த துன்பம் இருக்கு, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில நிம்மதியே இல்லை, இந்த பிரச்சனையினால நான் வாழவே முடியல, தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்று நிறைய டைம் நம்ம கடவுள்கிட்ட புலம்புவோம். எந்த மனிதரை பார்த்தாலும், நண்பர்களை பார்த்தாலும் நம்ம கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருப்போம், எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுளிடம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, கடவுள்கிட்ட வந்து புலம்ப கூடாது. செங்கடல் குறுக்க நின்ன உடனே மோயிசன் இஸ்ரவேல் மக்களை புலம்பிக்கிட்டு இருக்கிற பொழுது கடவுள், ஏன்டையே புலம்புற, உன் கையில இருக்கிற குச்சி இருக்குல்ல அதை எடுத்து அடி, செங்கடல்ல வை, அது இரண்டாக பிழக்கும். கடவுள் ஏற்கனவே மோயிசனுக்கு அதை வல்லமை கொடுத்திருக்கிறார், அதை எடுத்து அங்க அந்த தண்ணீரை தொட்டவுடன் ரெண்டாக பிளக்கிறது. துன்பம் பிரச்சனை வரும் பொழுது அந்த செங்கடல் இந்த பிரச்சனை என்ன செய்யறது, குழம்பிக்கிட்டு இருக்கிற பொழுது பயந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் அந்த மந்திர கோலை கொடுத்திருக்கிறாரு என்கிறதை மோயிசன் மறந்து போனார். அது போல கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார், அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை பிரச்சனை இருக்கும் போது மறைஞ்சு போகும். கடவுள் சொல்லுகிறார், ஏன் என்னிடம் சொல்லி அழுகிறாய், உன்னால் முடியும் என்று அவர் சொல்கிறார். துணிஞ்சு காரியத்தில் தாவீது இறங்கினது போல எந்த ஒரு காரியத்திலும் என் கடவுள் துணையாக இருக்கிறார், எனக்கு வெற்றி தருவார் என்று நாம் பிரச்சனை தீர்க்க நாம் இறங்குவோம் என்றால் பிரச்சனை தானா ஓடி போகும். ஒரு வழியா வருகிற அந்த பிரச்சனைகள் 2000 மாசங்களுக்கு வழியா ஓடி போகும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவருடைய வல்லமை இந்த உலகத்தில் எவரிடமும் இல்லை, அது கடவுளிடம் மட்டும்தான் இருக்கிறது. அத்தகைய உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் விசுவாசம் நமக்குள் தான் இருக்கிறது. நம்பினார் கெடுவதில்லை, அது 4 முறையும் சொல்லுகிற தீர்ப்பு. அதுவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன், உண்மையான தேவன்,
உண்மையான ஒரே மீட்பர். அவர் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இம்மானுவேல் என்று சொல்லியிருக்கிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். பிரச்சனை நம்மோடு கூட தான் இருக்கிறது, பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நம்மோட தான் இருக்கிறது. ஆனா அதை விட இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதைத்தான் அதிகமாக நான் நினைக்க வேண்டும், அதைத்தான் அதிகமாக நம்ப வேண்டும். ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கிறேன் நம்பாமல் எத்தகைய சூழ்நிலையிலும் வாழ முடியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு விடுதலை தருகிற தேவன் இருக்கிறார். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட என்னை படைத்த, என்னை மீட்ட, என்னை வழிநடத்துகிற என் தேவன் மீது நான் நம்பிக்கை வைப்பேன் என்று நம்புகிற ஒவ்வொரு மனிதனும் உலகிலே மாபெரும் வீரன். அவனை வீழ்த்த எந்த சக்தியும் இந்த உலகத்தில் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அன்பானவர்களை, மீண்டும் வேறொரு செய்தியோடு இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்பான சகோதர சகோதரர், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் நேரலை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பொது நிலையினர் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து பயன்பெறுங்கள். divinewisdomministries.com என்கிற இணையதளத்திற்கு சென்று எங்கள் இணையதள வானொலி கேட்கலாம், இணையதள தொலைக்காட்சி பார்க்கலாம், இணையதள பத்திரிகை நீங்கள் படிக்கலாம். அன்பானவர்களே, இந்த திருத்துத தொலைக்காட்சி இந்த புத்தாண்டு தினத்தன்று தான் பிறந்தது. ஆகவே பஃபரிங் ப்ராப்ளம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது குழந்தையாக இருக்கிறோம், நிறைய தவறுகள் இருக்கிறது. இப்பொழுது குறைகள் எல்லாம் சரி செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற குறைகள் தடைகள் எல்லாம் நாங்கள் விரைவிலேயே நிவர்த்தி செய்ய கடவுளே எங்களுக்கு உத்துணையாக இருக்கிறார். நல்ல முறையில் பணியாற்ற எங்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி.